அது விடாத இல்லனா இல்ல பிரதர் இல்ல விடாத இல்ல கழட்டி விட்டு நம்ம தோக்க தோத்துறோம்னு சொல்லணும் ஆமா கிவ் அப் பண்ணு பாத்தீங்களா கிவ் அப் பண்ணா அது விடுது சோ நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம ஸ்பாட்லைட் தமிழா சேனல் லாஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய என்கொயரிஸ் என்ன வந்துச்சு அப்படினா சார் டாக் ட்ரெய்னிங் சொல்லி கொடுக்க முடியுமா டாக் ட்ரெய்னிங் எப்படி கத்துக்கிறது நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு சோ இப்போ பீப்பிள் நிறைய பேர் இன்ட்ரஸ்டா இருக்குிறதுனால நம்ம ஸ்பாட்லைட் தமிழா சேனல்ல வந்து அடுத்து வந்து டாக் ட்ரெய்னிங் எப்படி பண்றது சில பேசிக் பிஹேவியர்ஸ் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறதுக்கு பேசிக் பிஹேவியர்ஸ் என்னெல்லாம் எப்படிலாம் ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ உங்களுக்கு என்னென்ன பிஹேவியர்லாம் உங்கள் நாய்க்கு டீச் பண்ணணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த பிஹேவியர்லாம் நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க அந்த கமெண்ட்டில் வந்து எதை பேஸ் பண்ணி எதை முதல்ல சொல்லலான்றதை பார்த்து நாங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி வீடியோ சீரியஸாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோம் ஐடியாவில் இருக்கும் ஸோ யாராக்கெல்லாம் என்ன பிஹேவியர் வந்து உங்கள் நாய்க்கு கரெக்ட் பண்ணணும் இல்லை என்ன பிஹேவியர் டீச் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அது கீழே கமெண்ட்டாக பண்ணுங்கள் வில் ஜஸ்ட் ஒர்க் ஆன் தட் அல் போஸ்ட் அ வீடியோ அவுட் டு ட்ரெயின் ஆன் தோஸ் பிஹேவியர்ஸ் அண்ட் training methods okay ida yes hi guys I'm Sugarnesh from Sugus dog artistry last video paathirupinga namba vandu belgian malinois eppadi train pandradhu solli potrundom so indha video paathina german shepherd ku belgian malinois ku vandu enna difference enna comparison endradha namba indha video la paakalam so german shepherd nu pathinga appadina there are two types working line german shepherd and show line german shepherd so namba idha pathi discuss pannalam idhukku thani video ave pannalam so idha pathi namba next video la what is the difference between working line shepherd and show line shepherd endradha namba thaniya video ava paakalam ipo namba oru oru german shepherd ku belgian malinois ku enna difference nu oru basic outline motta paapom so german shepherd vandha pathina intelligence wise vandu rombave vandu nalla irukum ப்ளஸ் ஒர்க்கிங் எபிலிட்டியும் சூப்பராக இருக்கும் சேம் பெல்ஜியன் மலினாய்ஸ் பார்த்தீங்கனாலும் இன்டெலிஜென்ஸ் வைஸ் அண்ட் ஒர்க்கிங் எபிலிட்டி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ப்ளஸ் ட்ரெயினபிலிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் என்ன ட்ரைனிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த ரெண்டு டாகுமே ஈஸியாக ட்ரெயின் பண்ணக்கூடிய டாக்ஸ் தான் இஃப் யூ ஹேவ் அ ரைட் ட்ரைனிங் மெத்தட்ஸ் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் டிஃபரன்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாகோட ஸ்பீட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் பிகாஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து பார்க்க சைஸ் வந்து ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் வெல் பில்ட்டாக இருக்கும் அதனால் வந்து அது கொஞ்சம் அதுவும் ஸ்பீடு தான் பட் மலினாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதனோட ஸ்பீட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்கும் அது ஒன்று தான் பெரிய டிஃப்ரென்ஸ் தவிர வேறு எதுவும் மேஜர் டிஃப்ரென்ஸாக பர்சனலாக ஐ டோன்ட் ஃபீல் ஏன்னா மலினாய்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஜெர்மன் ஷெப்பர்டும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஒன்லி டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் ஐ ஃபீல் ஸ்பீட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் மற்ற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து நான் அந்த டாக்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணலை ஸோ சில வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது ரெண்டோட பர்ஃபார்மன்ஸில் வந்து அதனோட ஸ்பீட் அண்ட் அதனோட ட்ரைனிங் எபிலிட்டி அதனோட ஒர்க்கிங் இன்டென்சிட்டி எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தெரிய வரும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டாக் தான் சூப்பர் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் சூப்பர் மலினாய் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஒரு ஒரு டாகுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அந்தந்த ஸ்பெஷல் கேரக்டரில் அந்தந்த டாக் வந்து சூப்பர் சி பைட் ஃபோர்ஸ் இப்போ நம்மளை பற்றி நம்ம செக் பண்ணுறது இந்த கூகுளில் செக் பண்ணுறதா வச்சுக்கலாம் நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு பைட் ஃபோர்ஸ் செக் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணுறதுல அஸ் ஃபார் அஸ் நான் பார்த்து படித்து தெரிஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து 238 பைட் ஃபோர்ஸ் அண்ட் மலினாய் வந்து 198 அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பைட் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் இது டாக் டு டாக் டிஃபர் ஆகும் இது ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் தான் பட் எக்ஸாக்ட் கால்குலேஷன்ன்றது நம்ம வந்து நம்ம அந்த சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு பைட் ஃபோர்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டதில் இதுதான் பைட் ஃபோர்ஸ்ன்றது நான் படித்து தெரிஞ்சு ஸோ இந்த பைட் ஃபோர்ஸ் கால்குலேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ தான் அவங்களோட பைட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பேஸ்ட் ஆன் அவங்க சம் ரிசர்ச் பேஸ் பண்ணி இந்த பைட் ஃபோர்ஸோட பவர் வந்து செக் பண்ணி வச்சுருக்காங்க டாக்ஸ் வந்து ரெண்டு டாகும் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ஆர்ஜினல் சி ஜெர்மன் ஷெப்பர்டோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் கண்ட்ரிலேருந்து வந்ததுனால தான் அந்த டாக் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்னே பேரே வந்துச்சு யூஸ்வலாக இதை வந்து நார்மல் வந்து இந்த ஹர்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து வாரில் வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டாக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஜெர்மன் ஷெப்பர்டோட ஆரிஜின் வந்து ஜெர்மன் ஸோ அதோட பேர்லேயே தெரியும் இப்போ பெல்ஜியன் மலினாயோட ஆரிஜின் வந்து பெல்ஜியம்லேருந்து ஆரிஜின் ஆச்சு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து அந்த ஹர்டிங் அந்த வாரில் சோல்ஜர்ஸ் சப்ளை சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் வந்து இன்ஜுரியான சோல்ஜர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் கேரி பண்ணி போகிறதுக்காகவும் இந்த மாதிரி சில பேசிக்ஸ் ஒர்க்ஸ்க்காக வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆரிஜின் அந்த நேம் எந்த கண்ட்ரிலேருந்து ஆரிஜின் ஆச்சோ அந்த நேமே தான் அவங்களோட அந்த டாக்ஸோட நேமாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் பெல்ஜியன் மலினாய்ன்றது வந்துச்சு ஜெர்மன் ஷெப்பர்ட்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா ஜெர்மன் ஷெப்பர்ட்ல வந்து ஒர்க்கிங் லைன் ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த ஷோ லைன் ஜெர்மன் ஷெப்பர்ட்னு ரெண்டு வெரைட்டி இருக்குது
அதே மாதிரி பெல்ஜியன் ஷெப்பர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸ் என்னன்றதை நாங்க ஸ்கிரீன்ல கீழ போடுறோம் பாத்துக்கோங்க. கீழ ஸ்கிரீன்ல போடுறதுக்கு பர்பஸ் என்னன்னா அத ப்ரோனஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது தப்பா ப்ரோனஸ் பண்ற கூடாது இல்லையா? அதுக்காக நான் வந்து கீழ போட்டுறோம். அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த டாகோட ஹைட் வந்து பாத்தீ டாகோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பாத்தீங்க அப்படினா as per breed standard என்ன வச்சிருக்காங்கன்னா மேல் டாக் வந்து 60 to 65 அண்ட் ஃபீமேல் டாக் வந்து 55 to 60 ஹைட் வச்சுருக்காங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாக்னா ஒரு 35 to 40 ப்ளஸ் ஃபீமேல் டாக் 30 to 35 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே போனால் டாக் வந்து ஒபசிட்டியில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம வந்து அந்த ஆவரேஜ் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதே டாகோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ பெல்ஜியன் மேலன் பெல்ஜியன் ஷெப்பர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வெயிட் வந்து 60 to 65 அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 55 to 60 அது ஹைட் அந்த ப்ரீட் ஸ்டாண்டில் ஹைட் அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 to 35 ஃபீமேல் வந்து 30 kg மெயின்டைன் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் த டாக். ஸோ இது ஹைட் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாகுக்குமே ஒரு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மொரலஸ் டிஃப்ரென்ஸே அந்தளவுக்கு கிடையாது. வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் வந்து 5 kg கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கான இது சாரி ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மேலே நான் வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்காது. ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸஸ் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அது கொஞ்சம் அத்லெட்டிக்காக கொஞ்சம் மஸ்குலராக இருக்கும். இந்த டாக் வந்து பார்க்குறதுக்கு ஓவர் சைஸாக வெல் பில்ட்டாக ஹெவி போன்ஸில் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் அந்த ஒரு சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ்னால் மட்டும்தான் அந்த ஸ்பீட் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் பெல்ஜியன் மேலனோவுக்கும் டிஃப்ரென்ஸ் அந்த சைஸ்னால் மட்டும்தான் அந்த ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டாக்ஸுமே வந்து ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலி ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஒரு பேலன்ஸ் டயட் கொடுத்தீங்க அப்படின்னா இஃப் யூர் ஒர்க்கிங் த டாக் ஒரு பேலன்ஸ் டயட்டாக ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதுங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ அட் த சேம் டைம் அந்த க்ரூமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்ன்றதுனால கொஞ்சம் கோட் முடி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஷெட்டிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டாக்கும் ஷெட்டிங் இருக்கும் பட் ரொம்ப ஜெர்மன் ஷெப்பர்ட் அளவுக்கு இருக்காது. கம்பேர்ட் டு ஜெர்மன் ஷெப்பர்ட் அது கொஞ்சம் ஷெட்டிங் கம்மியாக தான் இருக்கும். பட் டாக்ஸ்க்கு ஷெட் ஆகிறதுன்றது ஒரு 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 நேச்சுரல் பிஹேவியர். எவ்ரி 6 months சீசனலாக அந்த ஷெட்டிங் ஆகும். ஷெட்டிங் ஆகும்போது ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு கம்பேர்ட் டு பெல்ஜியன் மேரினோவா இது ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ஷெட்டிங் ஜாஸ்தியாகவே இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் பெரிய க்ரூமிங் மெயின்டெனன்ஸ்ன்ற மாதிரி பெருசாக ஒன்லி இந்த ஷெட்டிங் தான் வந்து மேஜர் இஷ்யூவாக இருக்கும். பெல்ஜியன் மேலனைஸ் வந்து ஷார்ட் கோட்டுன்றதுனால வந்து ஈவன் ஷெட்டிங் இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக அதை க்ரூம் பண்ணி எடுத்துடலாம். பட் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு லாங் கோட் இருக்கிறதுனால அதனோட க்ரூமிங் வந்து நீங்கள் ஒரு எவ்ரி 2 days once 3 days once அதை ப்ரஷ் பண்ணி அதை லூசர்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் கோட் நல்லாவே டெவலப் ஆகும். ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாகுமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஒரு கார்டிங் நேச்சர் உள்ள டாக்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அக்ரெஷன் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ப்ளஸ் அதர் பெட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை வச்சு தான் அதர் பெட்ஸ் கூட வந்து அதுங்க வந்து சோஷியலைஸ் ஆகிறதும் ஃப்ரெண்ட்லியாக பழகிறதும். ஸோ எந்த ஒரு டாக்ஸாக இருந்தாலுமே ப்ராப்பர் வேல வந்து நம்ம வந்து அதர் அனிமல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அன்னெசரி ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுங்க இதுங்க ஒர்க்கிங் டாக்ஸ்ன்றதுனால சம் டாக்ஸ் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கும். சம் டாக்ஸ் வந்து வி ஷுட் ஹவ் ரைட் மெத்தட் டு இன்ட்ரடியூஸ் நியூ பெட்ஸ் இல்லை யாராவது நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் கூட நம்ம எப்படி அவங்க ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது இருக்குது. இல்லைனா இதுங்க வந்து சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அட்டாச் பண்ணிக்காது. பட் மேலினாவும் அதே மாதிரி தான், சில டாக்ஸ் ஈஸியாக பண்ணிக்கும் சில டாக்ஸ் பண்ணாது. பட் ஒன்லி திங் அது பண்ணுமா பண்ணாதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி வந்து ஒரு நியூ பெட்டை ஒரு நியூ அனிமலை எப்படி அதை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியாமல் நம்ம ஏதாவது பண்ணி அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடாது. பட் எதுவாக இருந்தாலும் இதை எப்படி இது பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர் வேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இட்ஸ் குட் ஃபார் யூ அண்ட் அதர் அனிமல் அண்ட் ஃபார் யுவர் டாக். ஒரு பெல்ஜியன் மெலனைஸ் வாங்குறீங்க, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்குறீங்க, ஒரு ராட்வில்லர் வாங்குறீங்க, இந்த பிரீட்னாலே வந்து நம்மளை கார்ட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடணும்ன்றது கிடையாது. கார்டிங் நேச்சர்ன்றது இண்டிவிஜுவல் கேரக்டர். ஒரு 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 10 குட்டி இருக்குன்னா அந்த 10 குட்டிக்கும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர், ஈச் இஸ் யூனிக், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கும். நீங்கள் கார்டிங்காக டாக் வேணும் அப்படின்னா அந்த கார்டிங் நேச்சரில் உள்ள பிஹேவியர் இருக்க டாகை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷை டைப் டாகை எடுத்துகிட்டு அதை வந்து கார்டிங் பண்ணணும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாக் வந்து நாளைக்கு சுச்சுவேஷன் வரும்போது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணவோ கார்டோ பண்ணாது. ஏன்னா அந்த டாக் வந்து பை
பை பர்த்தே அதுக்கு வந்து ஒரு கார்டிங் நேச்சர் இல்லை ஒரு ஷை டைப் டாகாக இருக்கும் அது பண்ணாது. ஸோ வென் யூ லுக்கிங் ஃபார் அ கார்டிங் டாக் யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் பப்பி செலெக்ஷன். அந்த பிஹேவியருக்கான பப்பி செலெக்ஷன் நீங்கள் பண்ணணும். அது உங்களுக்கு ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்டு அந்த பப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பர்பஸ் ஆல் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நிறைய பேர் வந்து ப்ரீட் ஸ்பெசிஃபிக்காகவே போயிடறாங்க. ராட் பீடர் வாங்கினா காட் பண்ணிடும், ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கினா காட் பண்ணிடும், மேலனைஸ் வாங்கினா காட் பண்ணிடும் சொல்லி இருக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அதை வாங்கினதுக்கப்புறம் என் டாக் வந்து குலைக்கவே மாட்டுது, வெளியாளங்க வந்தால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, கேட்டு கதவை தட்டினா உள்ளே போய் ஒளிஞ்சிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது டிபெண்ட்ஸ் அந்த டாகோட கேரக்டர். உங்களுக்கு கார்டிங் வேணும்னா அந்த கார்டிங் பிஹேவியர் உள்ள டாகை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் தான் உங்களை கார்ட் பண்ணணும். பட் ப்ரீட் ஸ்பெசிஃபிக் தயவு செஞ்சு போகாதீங்க. ப்ரீட் ஸ்பெசிஃபிக்காக போனீங்கன்னா பை லக் உங்களுக்கு அந்த நேச்சர் இருந்துச்சுன்னா உங்கள் டாக் வந்து உங்களை கார்ட் பண்ணணும். ப்ளஸ் அந்த நேச்சர் இல்லைன்னா யூல் பி எண்ட் அப் வித் அந்த டாக் வந்து கொடுத்துடலாமா வேணாம் என்ன கார்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. பெட்டர் ரைட் பப்பி செலெக்ஷன்ஸ் வந்து வேணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்கள் பர்பஸ் சால்வ் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு டாகை வந்து எப்படி என்ன பர்பஸ்க்கு எப்படி செலக்ட் பண்ணுறன்ற ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். நம்ம இப்போதைக்கு பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இல்லை. ஒரு செட் ஆஃப் பப்பீஸ் இருக்கும்போது ஒவ்வொரு பப்பியோட கேரக்டர் காமிச்சு இந்த பப்பி வந்து என்ன பர்பஸ்க்கு சூட் ஆகும், எது காம்படிஷனுக்கு சூட் ஆகும், எது கார்டிங்க்கு சூட் ஆகும், எது வந்து பெட் ஹோம்ஸ்க்கு வேணும், வீட்டில் பெட்டாக இருந்தால் மட்டும் போகணும் சூட் ஆகுன்றத நம்ம ஒரு ஒரு ஃபோர் 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 ஃபைவ் பப்பீஸ் ஒரு சேம் லெட்டர்மெண்ட்ல இருந்துச்சுன்னா ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட் அந்த சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது ஒரு வீடியோவாக எடுத்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபியூச்சரில் பப்பி எப்படி செலக்ட் பண்ணுறன்றதை நீங்கள் கற்றுக்கலாம். இட்ஸ் எ குட் பாய், வெரி நைஸ். ஸோ நம்ம பேசும்போது ஜெர்மன் ஷெப்பர்டில் ஒர்க்கிங் லைன் இருக்குது ப்ளஸ் ஷோ லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இவன் ஒர்க்கிங் லைனாக ஷோ லைனாக கேட்டிங்க அப்படின்னா இவன் கைண்ட் ஆஃப் ஷோ லைன். ஸோ ப்ராப்பர் ஒர்க்கிங் லைன் கிடையாது. பட் இந்த டாகுக்குள்ள ஆட்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் டாகான ஆட்டிடியூட் இருக்குது. அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனால ஸோ ஒரு ஒர்க்கிங் டாகுக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு என்னால் என்ன ட்ரெயின் பண்ண முடியுன்றதை எனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ வீடியோஸில் பார்க்கலாம் ஒரு ஒர்க்கிங் டைப் ஷோ லைன் ஷெப்பர்டாக இருந்துட்டு எப்படி ஒரு ஒர்க்கிங் டாக் ஈக்குவலான ஒர்க்கை பண்ணுது. இட் பிகாஸ் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் தான். ஸோ அந்த டாகிட்ட அந்த எபிலிட்டி இருக்குன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது பொட்டன்ஷியலை கொண்டு வரதுக்கு நம்மளால் என்ன பெஸ்ட் எஃபர்ட் போட முடியுமோ நம்ம போடணும். அது போடும்போது டாக் வந்து ஈஸியாக அதை பண்ண ஆரம்பிச்சிடும். ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து எதுக்காக ஜெர்மன் ஷெப்பர்ட்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களோட சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். போலீஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஸ்னிஃபிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, திருடனை ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டா, திருடன் திருடிட்டு போயிட்டா அதை சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னா டாகோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஸ்டாமினா இதெல்லாமே வந்து நம்ம ஒர்க்கிங் எபிலிட்டின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அது கூட அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா டாகோட ஆட்டிடியூட் ஒரு வேலையை பண்ணும்போது அந்த வேலையை பண்ணுறதுக்கான இன்டென்சிட்டி ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் த ஒர்க்கருக்கு பார்த்திங்களா இதெல்லாமே ஆடட் அட்வான்டேஜ் ஆஃப் த ஒர்க்கிங் டாக்ஸ். ஸோ இந்த பிஹேவியர் இந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் இருக்கு இல்லையா ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கான இதுதான் வந்து ஒர்க்கிங் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். வேறு ஷோ லைன் டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் அது செய்ய வேண்டிய வேலையில் வந்து அதுக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த கார்டிங் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த போலீஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது, போலீஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம ஒர்க்கிங்னு சொல்லுவோம். ட்ரைனிங் ட்ரைனபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சி இன்டெலிஜென்ஸ் வைஸ் ரெண்டு டாகுமே ஈக்குவலி இன்டெலிஜென்ட். இதில் இந்த டாக் தான் வந்து இன்டெலிஜென்ட், அந்த டாக் தான் இன்டெலிஜென்ட்னு கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலி இன்டெலிஜென்ட். ஸோ நீங்கள் ரைட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நோ வேதா சிட். ஸோ நீங்கள் ரைட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டாகுமே நீங்கள் ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். ஸோ ஒன்லி திங் நீங்கள் அந்த டாகை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சு நா செட் ட்ராப் வேதா ட்ராப். ஸோ இந்த டாகை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த டாகோட பொட்டென்ஷியலை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரலாம். அந்த பொட்டென்ஷியல் கொண்டு வந்தீங்கன்னா அந்த டாகோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோஸில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாகோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பண்ணும்போது தெரியும் என்ன டெக்னிக்ஸ் ஏன்னா எந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டாக் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் டாக்ஸோட. இந்த டாகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டாக் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அட்டாக் ஒர்க் சொல்லும்போது சும்மா ஓடி போய் கடிக்கிறது மட்டும் டாகோட டியூட்டி கிடையாது. கடிக்கிற டாகு கடிக்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து இல்லை சண்டை என்ன விட்டுருங்கன்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்காமல் அந்த டாகை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஸோ ஒரு கடிக்க போகிற டாகை நம்ம கூப்பிட்டா திரும்ப வரதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்குறதா ஒரு சேஃபஸ்ட் வே ஆஃப் கார்டிங் ட்ரைனிங், ஒரு ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங், பர்சனல் ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங். அதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் தான் இது. இப்போ நம்ம பாலில் பண்ணுறோம், லேட்டராக வந்து நம்ம பைக் ஸ்லீவ்ஸ் டீகாய்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ஸ் நான் சும்மா காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பால் வந்து இப்போ இனிஷியலாக வந்து நம்ம பர்சன்ஸ் பேர்லாம் பாலை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ட்ராப்பிங் த பால். இது எதுக்குன்னா இங்கே ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி
ஸோ இப்போ டாக் கிட்ட போய் டாக் வந்து அவனை பாக்கி அட்டாக் ஆமான் சொல்லி அனுப்ப போறேன். போகும்போது கடிக்க போயிட்டு இருக்க நாய் கேக்குதா? கடிக்க போயிட்டு இருக்க நாய் வந்து திரும்ப நம்ம கிட்ட வரணும். ஓகே எப்படி பண்றதுன்னு பாப்போம். நடக்காம சேஃபஸ்ட் ஏதோ ட்ரெயின் பண்ணோம். இப்படி ட்ரெயின் பண்றது மட்டும் தான் பெர்ஃபெக்ட் வே ஆஃப் பர்சனல் ப்ரொடக்ஷன் டாக்ஸ் ட்ரெயின். இதே டாக இப்போ நான் வந்து அட்டாக் சொல்லி அட்டாக் பண்ண போன டாக நான் ரீகால் பண்ணி கூப்பிட்டேன். இப்போ இதே டாக நான் வந்து அட்டாக் அனுப்புறேன். ஸோ அப்பதான் தெரியும் இந்த டாக் வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். நான் சும்மா சொல்றத விட நீங்க பாத்தீங்கன்னா டாகோட ட்ரெயினிங் குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே அவங்களுக்கு மினிமம் இன்ஜுரி கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா டார்கெட் பண்ணி கடிக்கிறதுக்காக பண்ற விஷயங்கள் தான் இந்த பர்சனல் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே. அதனால குட்டி சீக்வன்ஸ் தான் இப்ப நான் காட்டுறேன். கல்ட்டுங்க
Come on, Rajan! Good boy! Good boy. Yeah, good.
ஆக்ஷன் ப்ரோ. Back.